ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். ஓகேங்களா, நம்மளுடைய ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார்கள் வணிகம் செய்வதற்காக. வணிகம் மட்டமாக செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா வணிகம் செய்யலை, அதை தாண்டிய விஷயம் நம்மளுடைய சுரண்டல், நம்மளுடைய வளத்தை சுரண்டி எடுத்துகிட்டு போனாங்க. அட் த சேம் டைமில் சில விஷயங்கள் நல்லதும் பண்ணியிருக்காங்க, சில விஷயங்கள் கெட்டதும் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், இந்தியாவில் வந்தவங்க அரசியல் அதிகாரத்தை பெற்றது மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்தில் சில மறு ஒழுங்கமைவு செய்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன சார் சில மறு? அந்த பாருங்களேன், ஆங்கிலேயரின் பண்பாட்டு கோட்பாடுகள், கிறிஸ்துவ சமய நெறிகள் ஆகியவற்றின் செல்வாக்குக்கு உட்பட்டிருந்த அவர்கள் இந்திய மக்களின் மீது தங்களது பண்பாட்டு மேலாதிக்கத்தை திணிக்கவும் முயன்றார்கள். எங்கள் அப்பா இப்போ புரியுதுங்களா என்ன பண்ணுறாங்க? பண்பாட்டு கோட்பாடுலையும் தலையிடுறாங்க, கிறிஸ்துவ சமய நெறிமுறைகளையும் இங்கே வற்புறுத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் கிறிஸ்டியானிட்டின்ற ஒரு வேர்ட்ஸ் வந்து இங்கே எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா, அப்புறம் இந்தியர்களிடையே இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்வினை ஏற்படுவதும், படித்த இந்தியர்கள் நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரியுது நம்ம சமயத்தை வந்து இவங்க அழிக்கிறாங்க, அட் த சேம் டைம் இவங்க ஏதோ மாற்ற விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த கல்வி அறிவு பெற்ற இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அவமானத்தை உணர்ந்தனன்றாங்க. மற்றவங்க யாருக்கும் புரியாது, ஏன்னா படித்தவங்களுக்கு மட்டும் தான் கட்ட தெரிஞ்சிடும், ஓகே இவங்க இதுதான் பண்ண வர ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதற்கு பதிலளிக்கும் வகையில் தங்கள் சமூக பண்பாட்டு அடையாளங்களை கடந்த காலத்தினுள் தேடினார்கள்ன்றாங்க. அப்போ பழைய நூல்களை நான் கலந்து எடுக்கும்போது நம்மளுடைய சமூக பண்பாடு எப்படி இருந்துச்சு, நம்ம சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்தீங்கன்னா, தேடி தேடி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா, ஆனாலும் அந்த காலனி விவாதங்களில் சில நியாயங்கள் இருப்பதை உணர்றாங்க. என்ன சார் நியாயம்? சதி என்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணணும், மாற்றணும். விதவை மறுமணம்னு ஒன்று இருக்குது, ஆ ஓகே இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு படித்த இளைஞர்கள்கிட்டையும் படித்தவர்கள் அறிஞர்கள்கிட்டையும் இது திருத்தி கொள்ளவும் தயாராக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அது இதன் விளைவாகவே என்ன அப்படின்னு நவீன இந்தியாவின் சமய சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு வழிகோலியது அப்படின்ற ஒரு வார்த்தையும் இருக்குது. சொல்கிறாங்கன்னா இந்த இக்குறிப்பிட்ட வரலாற்று வளர்ச்சி நிகழ்வு இந்திய மறுமலர்ச்சி எனும் அடையாளப்படுத்தப்பட்டது. புரியுதுங்களா, அப்போ தான் இதுதான் என்ன சொல்கிறாங்க, இந்திய மறுமலர்ச்சி என்றும் இங்கே பேசப்படுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள், மனிதநேயம் என்னும் சித்தாந்தம் சமூக வாழ்வு மற்றும் அறிவு ஆகிய துறைகளோடு எதெல்லாம் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, மொழி, இலக்கியம், தத்துவம், இசை, ஓவியம், கட்டிடக்கலை போன்ற அனைத்து துறைகளிலும் படைப்பாற்றலை தூண்டி எழுப்பியதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மனிதநேயம்னா எல்லாத்தையுமே அடக்கம் தான். ஒரு மொழியை வந்து பேசுகிறோன்னா அவன் மனிதநேயத்தோடு புரிஞ்சுப்பான் சில விஷயங்கள். நம்ம மொழி வந்து பேசுறதுக்கு பயன்படுதா, இலக்கியம் புரிதலுக்கு பயன்படுதா, தத்துவங்கள் வாழ்வியலுக்கு பயன்படுதா, இசை கேட்பதற்கு எளிமையாக இருந்தாலும் அதன் மூலிமா நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தலாம். ஓவியங்களும் என்ன பண்ணுது, எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்த முடியும். கட்டிடக்கலைகளும் என்ன சொல்லுது, எல்லா துறைகளிலும் என்ன இருந்தால் சமூக வாழ்வுன்ற ஒரு விஷயத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான விஷயங்கள் சமூக வாழ்வு எல்லாத்தையுமே நம்ம பாடல்கள் மூலியமாகவும் கட்டிடக்கலை மூலமாகவும் ஓவியங்கள் மூலியமாகவும் அறிஞ்சு கொள்ளலான்ற ஒரு விஷயத்தை நம்மளுடைய படித்த அறிஞர்கள் எடுத்து வச்சாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இதுலேயும் பாருங்கள், தமிழ் மறுமலர்ச்சின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை சொல்கிறாங்க, தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம் அவர்களின் அடையாளம் கட்டுமானத்தில் குறிப்பிடத்தக்க பங்கினை கொண்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க, ஏன்னா தமிழ் மொழியோட சிறப்பான விஷயம் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ தமிழ் மொழியில் ஏற்கனவே இருந்த விஷயங்களை எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா ஓலைச்சுவடி வெளியில் எழுதியிருப்பாங்க சிலர்கள், சிலர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, வாய்மொழியாக பேசியிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அச்சு இயந்திரத்தின் வருகைக்கு பிறகு வந்த தொடக்க கால ஆண்டுகளில் சமயம் சார்ந்த நூல்களை வெளியிடும் முயற்சிகளே பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டதுன்றாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு சமயம் இருக்குது, பௌத்த சமயம், இந்து சமயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அவங்களுடைய நூல்கள் இருக்கும்ல, இந்த நூல்கள்லாம் என்ன பார்த்திங்கன்னா அவங்களுடைய சமுதாயத்தை பற்றியும் அவங்க மக்களின் பழக்க வழக்கங்கள் பற்றியும் ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே நடத்தி வைக்கிறாங்க. ஓகேங்களா, அதில் சமய சார்பற்ற என சொல்லாதுக்கு தகுந்த நூல்களும் வெளியிடுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த சொல்லத்தகுந்த நூல்கள் மொத்தமே என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையுமே எடுத்து வெளியிட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் அச்சு. இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா பிரிண்ட் பண்ண வருது. ஃபஸ்ட்டெலாம் பாருங்களேன் குகைகளில் ஓவியங்களாக வரைஞ்சிருப்பாங்களா, அடுத்த டைம் பாருங்கள் அச்சு பதிப்பாங்க, ஜஸ்மின் ஓவியங்கள் வரைஞ்சோன்னே அந்த சிற்பங்கள் மூலியமாக சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. கடைசியாக அந்த ஐரோப்பியர்கள் வருகை, ஐரோப்பியர்கள்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு வந்தது போர்ச்சுகீசியர்கள் தான், இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அச்சு பதிப்பகத்தை தேடி வர்றாங்க. அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியா மொழிகளை தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி எதுனா தமிழ் மொழி தாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ ஐரோப்பிய மொழிகளை தவிர்த்து முதலில் அச்சு ஏறிய மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மிக முன்னதாகவே 1578 தம்பிரான் வணக்கம் என்ற தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது அப்படி நோட் பண்ணிக்கோங்க. அப்போ அச்சு மொழியில் ஃபஸ்ட்டு தம்பிரான் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னதாகவே வெளியிடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 1709 முழுமையான அச்சகம் சிகுன்
சிகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. தரங்கம்பாடின்றது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இவர் ஒரு போர்ச்சுகீசிய அறிஞர். இவர் என்ன பண்ணுறாரு, வந்து முழுமையான அச்சகம் ஒன்றை நிறுவி தமிழ் மொழி நூல்களை வெளியிடலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்போ தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. இப்போ புரியுதுங்களா, திருக்குறள் எப்போ வெளியிடுறாங்க, 1812 பதிப்பிச்சு வெளியிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பாருங்கள், இதன் விளைவாக எல்லாருக்கிட்டையுமே போகுது, தமிழ் இலக்கணம் என்னென்னு தெரியாமது தமிழ் அறிஞர்கள் புத்துயிர் பெற்றுனா ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே எழுச்சி பெற்று இப்போ தமிழ் மொழியை நல்லா பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் அறிஞர்கள் சிலர் இருக்காங்க, அவங்களாம் நோட் பண்ணிகிட்டே வாங்க. சி வை தாமோதரனார், உவே சாமிநாதர் போன்றவர்கள் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதும் செலவிக்கிறாங்க. பாருங்கள், இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் இலக்கிய நூல்கள் மொத்தத்தையும் எடுத்து திருப்பி என்ன பண்ணோம், புதுப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுலேயும் சி வை தாமோதரனார் பனை ஓலைகளில் கையால் எழுத பெற்றிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பித்தார்ன்றாங்க. கையால் எழுதி வச்சிருக்கேன் அந்த நூல்கள் எல்லாமே பதிப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் பதிப்பித்த நூல்களில் முக்கியமானது அப்படி நோட் பண்ணிட்டே வாங்க, தொல்காப்பியம், வீரச்சோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை மற்றும் சூளாமணி ஆகியவை இதெல்லாமே இதில் அடங்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் எல்லாத்திலையும் என்ன பண்ணிடுறாரு, பனை உலகில் இருக்கிறதையும் பதிப்பிச்சிடுறாரு. அட் த சேம் டைம் பழைய நூல்களையும் இலக்கண நூல்களையும் இலக்கிய நூல்கள் ரெண்டுத்தையுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாரு பார்த்திங்கன்னா, பதிப்பிச்சு அடிச்சிடுறாரு. ஓகேங்களா, அதே மாதிரி தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவரான உவே சாமிநாதர் செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்களை செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்களான சீவக சிந்தாமணி இயர் நோட் பண்ணிங்க, 1887 பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை, மணிமேகலை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து ஆகியவற்றை வெளியிடும் முக்கிய முயற்சிகளை மேற்கொண்டார் என்றாங்க. அப்போது இந்த நூல்கள் எல்லாமே அவருடைய மீனாட்சி சுந்தரனாரின் மாணவரான உவே சாமிநாதரும் ஏற்படுறார். அப்போ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், உவே சாமிநாதரும் சீவை தாமோதரனாரும் ரெண்டு பேருமே தமிழ் மொழியை என்ன பண்ணுறாங்க, புத்துயிர் பெறுவதற்காக ரொம்ப உழைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவங்க டயக்ராம் பார்த்துங்க ஓகேங்களா. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன நூல்களை மொழிபெயர் செஞ்சாங்க புதுப்பிச்சாங்கன்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ அடுத்தது, இவ்வாறு பழம்பெரும் நூல்கள் வெளியிடப்பட்டது தமிழ் மக்களிடையே தங்கள் வரலாற்று மரபு, மொழி, இலக்கியம் மற்றும் சமயம் ஆகியவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நூல் வெளியிட ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போது தமிழ் மக்கள் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம சிட்டிசன் படம் பார்த்துருப்போம், மக்களே இழந்துட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதாவது ஒரு நூல் எழுதியிருந்தாங்கன்னா அந்த அவங்களுடைய வாழ்க்கை முறை, கலாச்சாரம், அவங்க எந்த சமயத்தை பண்ணுறாங்க, அவங்க சொசைட்டியில் என்னென்னலாம் இருந்துச்சு, இப்போ ஒன்றா கூடி பேசினாங்களா, பெண்களும் கலந்து கொண்டார்களா, இந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே பேசப்படுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ கடைசியாக என்ன சொல்கிறாங்க, இந்த நவீன தமிழர்கள் தங்கள் சமூக பண்பாட்டு அடையாளங்களை பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் வாயிலாக கண்டறிந்தனர். அவற்றை தான் சொல்கிறாங்க இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் என்றும் அழைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவிய எஃப்டபிள்யூ எலிஸ். அடுத்தது, தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவை என்று சொல்கிறாரு. இவர் எஃப்டபிள்யூ எலிஸ் என்ன சொல்கிறாருன்னா, தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை எனும் கோட்பாட்டை உருவாக்கினார். இந்த குவெஸ்சன் தான் கேட்பாங்க. அப்போது தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்பதை கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா எஃப்டபிள்யூ எலிஸ். ஓகேங்களா, இவர் தான் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரி ஒன்று நிறுவனர் 1816. சரிங்களா, அதை விட தாண்டி ஒரு படி மேலே போய் யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கால்டுவெல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீடு இலக்கணம் என தலையிடப்பட்ட நூலில் இக்கோட்பாட்டை 1856 விரிவுபடுத்தினார்னு சொல்கிறாங்க. அப்போது ராபர்ட் கால்டுவெல் என்ன சொல்கிறாருன்னா, மொழிகளுக்கிடையே நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்தில் இல்லை என்பதையும் நிறுவினார். எல்லா மொழியும் பாருங்களேன், இப்போ கனடா பேசினா கொஞ்சம் தமிழ் இருக்கும், தெலுங்கு பேசினாலும் கொஞ்சம் தமிழ் இருக்கும், அட் த சேம் டைம் கேரளா மலையாளம் பேசினாலும் கொஞ்சம் தமிழ் இருக்கும், ஆனால் சமஸ்கிருதம் பேசினா யாருனா தமிழ் எங்கன்னா இருக்கிற மாதிரி தெரியுதா பாருங்கள், கண்டிப்பாக இருக்காது. நம்ம ஊருங்களில் நம்ம பூஜை பண்ணுறாங்கள ஐயங்களாம் வருவாங்க, ஓம் நமோ வித்யாக சாஹே சாஹே சாஹேன்னு சொல்லுவாங்க, அது என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் அதே கேரளத்துலேருந்து ஊட்டா மாட்பைக் கன்னடத்துலேருந்து ஊட்டா மாட்பைக் பர்த்தினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, சாப்பிட வரியான்ற ஊட்டான்றது சாப்பாடுன்ற விஷயம் தமிழுக்கும் இதுக்கும் இன்டர்லிங்க் ஆகுதுல்ல, இந்த ஒரு விஷயத்தை தான் அங்கே எடுத்து வைப்பாங்க. சரிங்களா,
அப்போது இக்காலகட்டத்தை சேர்ந்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தமிழ், திராவிடம், சமத்துவம், சமஸ்கிருதம், ஆரியம், பிராமணியம் ஆகிய இரண்டுக்கும் இடையேமான அடிப்படை வேறுபாடுகளை அடையாளம் கொண்டார்கள். இது எல்லாமே தனித்தனி தான் சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவர்களே தமிழ் மொழியை திராவிடர்கள் மொழி என்றும், தமிழர்கள் பிராமணர்கள் அல்ல என்றும், அவர்கள் சமூக வாழ்வில் சாதிகள் இல்லை, பாலின வேறுபாடுகள் இல்லை, சமத்துவம் நிலவியது என்றும் வாதாடினார்கள். இப்போது ஒருத்தன் படிச்சுட்டு அந்த மொழிகள் எல்லாமே அறிஞ்சிட்டானா, அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான், வாதாட ஆரம்பிச்சிருவான். இது வந்து சரியாக தப்பான்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி தான் தமிழ் மொழி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் நிறைய இடங்களில் பரவ ஆரம்பிச்சிது. ஓகேங்களா, இது சிந்தனை பாருங்களேன். பி சுந்தரனாரால் எழுதப்பெற்ற மனோன்மணியம் எனும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி வாழ்த்துப்பாடலில் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. அப்போ என்ன சொல்கிறது, தமிழ் மொழியின் தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு தமிழ் மலர்ச்சி பங்களிப்பு செய்தது. அது சுந்தரநாரன் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, மனோன்மணியம் நாடக நூலில் கூறுகிறார். அப்போது சுந்தரநாரால் எழுதப்பெற்ற நாடக நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா மனோன்மணியம், நோட் பண்ணிக்கிங்க, ஈரோ நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க அடிகளார் இவருடைய காலத்தை நோட் பண்ணிக்கிங்க. நடைமுறையில் இருந்த இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குறியாக்கி உள்ளனர் என்று சொன்னார் அவர் தான். அடுத்தது ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் இசை சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களையும் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிடாரு, வெளியிட ஆரம்பிச்சிடறாரு. அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இசைக்கும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இசை வரலாறு என்ற நூல்களையும் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிடாரு, வெளியே சொல்ல ஆரம்பிச்சிடறாரு. அடுத்த பாயிண்ட், சி வைஸ் தாமோதரனார், உவே சாமிநாதர், திருவி கல்யாண சுந்தரம், பரிதிமா கலைஞர், மலைமலை அடிகளார், சுப்பிரமணிய பாரதி, சா வையாபுரி, கவிஞர் பாரதிதாசன் ஆகியோர் தங்களுக்கே உரியத்தான வழிகளில் தங்களின் எழுத்துக்கள் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்தெழுச்சிக்கு பங்களிப்பு செய்தனர்னு சொல்கிறாங்க. எத்தனை அறிஞர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஸ்டைலில் என்ன பண்ணுறாங்க, தமிழை என்ன பண்ணுறாங்க, டெவலப் பண்ணி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை எதுவுமே கான்செப்டை நிறுத்துறாங்க. ஓகேங்களா, இதே சமயத்தில் ஒரு விஷயம் வந்துங்க, இந்த பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்க கால முன்னோடியான எம் சிங்கார வேலனார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர். ஓகேங்களா, காலனி சக்தியை எதிர்கொள்வதற்காக பொதுவுடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தார் அப்படின்றாங்க. பொதுவுடைமைனா என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, சமத்துவம்னா என்னன்னு சொல்லிட்டு இவர் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. ஓகேங்களா, அடுத்து ரெண்டு பேர் இருக்காங்க, பண்டித அயோத்திதாசரும் பெரியார் ஈவேரா ராமசாமியும் சமூக ரீதியாகவும் உரிமைகளை மறுக்கப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரிவினரின் உரிமைகளுக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தனர்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே எதை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுக்கும் பகுத்தறிவு பற்றியும் பல விஷயங்களையும் என்ன ஆரம்பிச்சிடுறாங்க, விழிப்புணர்வும் மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த தலைப்பில் பார்த்திங்கன்னா பரிதிமா கலைஞர், இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க, யூனிட் 8லையும் கவர் ஆவார் இவர். அப்படி நோட் பண்ணிக்கிங்க, வி கே சூரிய நாராயண சாஸ்திரி 1870 மதுரை அருகே பிறந்தார், சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், இவர் வந்து சமஸ்கிருதத்தின் செல்வாக்கை அடையாளம் கண்டு தொடக்க கால தமிழ் அறிஞர்களில் ஒருவர் அவர் தான். தமிழின் மீதும் என்ன பண்ணியிருக்காரு, சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கொண்டு என்ன பண்ணிடுறாரு, தொடக்க கால அறிஞராக இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் தனக்கே பரிதமார் கலைஞர் என்ற தூய தமிழ் பெயரை சூட்டி கொண்டவர் இவர் தான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பெயரை எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுறாரு, பரிதிமா கலைஞர் என்ற பெயரை தூய தமிழில் இவ்வளே சூட்டுகிறார், யாரும் இவருக்கு சூட்டவில்லை. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும், எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழியை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாதெனவும் முதல் முதலில் வாதிட்டவர் இவர் தான். இப்போ சென்னை பல்கலைக்கழகம் என்ன சொல்லிச்சு, தமிழ் மொழியை ஒரு வட்டார மொழின்னு சொல்லிட்டாங்க, அதை எதிர்த்து முதல் முதலில் குரல் கொடுத்தவர் யாருன்னா இவர் தான். ஓகேங்களா, இந்த மேற்கத்திய இலக்கிய மாதிரிகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 16 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவரும் இவர் தான். ஏன்னா எல்லா செய்யுள் மாதிரியும் இலக்கிய மாதிரிகள் மாதிரியும் இவர் 14 வரி செய்யுள் வடிவத்தை கொடுத்துருக்கன்னு சொல்கிறாங்க. மேலும் இவர் நாவல்களையும் நாடகங்களையும் அதிக எண்ணிக்கையிலான அறிவியல் கட்டுரைகளையும் எழுதி உள்ளார்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் வருத்தத்தக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 33 ஆண்டுகளிலேயே அவருடைய வாழ்க்கை என்ன பார்த்தீங்கன்னா, இளம் வயதிலே இயற்கை எழுதினார்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ இவருடைய இயற்பெயர் என்ன, எல்லா விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிட்டாலே போதுமானது. அடுத்தது மறைமலை அடிகளார். ஓகேங்களா, அந்த மறைமலை அடிகள் தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்றும், தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் என்றும் கருதப்படுகிறார். அப்போ தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா மறைமலை அடிகளார் தான். அப்போ தமிழ் மொழி தனித்தமிழ் இயக்கம்னா என்ன சார், தூய தமிழ் பேசுகிறவங்க தான் தமிழ் தனித்தமிழ் இயக்கம்னு சொல்ல ஆரம்பிச்சது, ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து தமிழ் மொழியை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறார், அந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்குரை எழுதியுள்ளார். அப்புறம் நோட் படிக்க பார்க்கலாம், சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலைக்கும் முல்லைப்பாட்டிற்கும் ஆகியவற்றுக்கும் விளக்குரை எழுதியவர் யாருன்னா மறைமலை அடிகளார்கள் தான். சரிங்களா,
அவர் இளைஞராக இருந்தபோதே ஒரு பத்திரிகையில் ஒர்க் பண்ணுறாருங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தாந்த தீபிகா, ஓகேங்களா, இந்த பத்திரிகையில் பணிபுரிந்ததாக சொல்கிறாங்க. இது சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழாசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றியது மட்டும் இல்லாமல் இந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது என்ன சொல்கிறார், பற்றுக்கொண்டு அதுக்காக கொஞ்சம் சில விஷயங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஆசிரியர்களான பி சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர் ஆகிய இருவரும் அவருடைய வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியோர் ஆவார், ஓகேங்களா. அடுத்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப உதவியதால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ் மொழியில் நிறைய விஷயங்களை இவர் பேசுறதுக்கும் எடுத்துன்னு வர்றதுக்கும் உதவியதாக சொல்கிறாங்க, ஓகேங்களா. இவர் ஏற்படுத்திய இயக்கம் தான் தனித்தமிழ் இயக்கம். அப்படின்னா என்னங்க சார் தனித்தமிழ் இயக்கம்னா, தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் மறைமலையடிகள் ஊக்குவித்தார்ன்றாங்க. அப்போ தூய தமிழை பயன்படுத்துங்க, இந்த சமஸ்கிருதம் செல்வாக்கு ரொம்ப சமஸ்கிருதம் பேசுகிறவங்க தான் வந்து வேலையில் வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் கொண்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே பேச ஆரம்பிச்சிடுறாங்க, சரிங்களா. அதுவும் தமிழ் மொழியில் இலக்கியத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அந்த மறைமலை அடிகளாரின் ஒரு அவங்களுக்கு ஒரு பெண் இருக்கார், அவங்க பேர் தான் நீலாம்பிகை, ஓகேங்களா. அந்த நீலாம்பிகை தான் வந்து பார்த்திங்கன்னா தனித்தமிழ் இயக்கம் தோன்றுவதற்கு முக்கிய பங்கு வகித்தவர்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மறைமலை அடிகளார் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பெயர் முழு பெயர் என்ன பார்த்தீங்கன்னா வேதாச்சலம் என்ற தனது பெயரை தூய தமிழில் என்ன பண்ணி வச்சிருக்காரு, மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொள்கிறார். அப்போலாம் பெயர் மாற்றம் செஞ்சுருவாங்க, ஏன்னா தமிழ் பேர் தான் வேணும்னு சொல்லிட்டு. பாருங்கள், இங்கே பரிதிமார் கலைஞரும் பெயர் மாற்றம் செஞ்சுக்கினாரு, அதுக்கப்புறம் மறைமலை அடிகளாரும் என்ன பண்ணுறாரு, பெயர் மாற்றம் செய்து வருகிறார், ஓகேங்களா. அவருடைய ஞான சாகரம் எனும் பத்திரிகை அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்போ நோட் பண்ணிக்கிங்க, ஞானசாகரம் என்ற பத்திரிகை என்ன என்னென்னு பெயர் மாற்றம் செய்கிறது, அறிவுக்கடல் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் எனும் நிறுவனம் தனது நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா பொதுநிலைக் கழகம் என்றும் பெயரிடப்பட்டது. அப்போ பொதுநிலைக் கழகம்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாங்க. அப்போ ரெண்டு மூணு விஷயம் பண்ணிட்டாரு, ஓகேங்களா. தமிழ் சொற்களுக்குள் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை நீலாம்பிகை தொகுத்தார். அப்போ அவருடைய பெண் இருக்காங்கல்ல நீலாம்பிகை, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தமிழ் சொற்களுக்குள்ளே சமஸ்கிருதம் புகுந்துச்சு, ஆனால் என்ன பண்ணி ஆகணும், சமஸ்கிருதத்துக்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை என்ன பண்ணி ஆகணும், அகராதி ஒன்றை தொகுத்து எல்லாத்துக்கும் கொடுத்து புரிய வைக்கணும். அப்போ தமிழ் மொழி தான் சிறந்த மொழின்றது இந்த உலகத்துக்கு நம்ம காட்டணும் சொல்லிட்டு தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினவங்களும் உதவியாக இருந்தவங்க நீலம்பிகையும் சரி, இந்த வரைமலை அடிகளும் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், சரிங்களா. ஓகே, இதோட இந்த டாப்பிக்கை நம்ம முடிச்சுப்போம், அடுத்த வீடியோ பதிவில் டாப்பிக்கில் பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஜெகதீஷ். தேங்க்யூ.